உணர்ந்தால் படியிடுவோம். இயேசு நம் மத்தியிலே நற்குரணையாக எழுந்து வரப்போகிறார். உங்கள் ஒவ்வொருவருக்காக இயேசு வரப்போகிறார். இயேசு வந்துவிட்டால் எல்லாம் நடக்கும். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. இயேசு இப்ப இறக்க வைத்து அவங்க வாழ்க்கை மாறி போகும். அவருடைய இறக்க மட்டும் நம்ம மேல படணும். அவருடைய கனிவான பார்வை பட்டா போதும், எல்லாம் உடனே அடுத்தனுடையே மாறிப்போம். நோய்கள் சுகமாகும், பேய்கள் ஓடிப்போகும், பில்லி சூனியங்கள் அகன்று போகும், வாழ்க்கையின் எல்லா கண்ணீரும் துடைக்கப்படும். இயேசு நம் மத்தியில் வரப்போகிறார். எல்லாரும் கைகளை விரித்து அவரை வரவேற்போம். எங்களுக்காக இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து எங்கள் நோய்கள் பிணிகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் சுமந்து எங்களுக்காக சிலுவையில் ஆணி கொண்டு அடிக்கப்பட்டு முகத்தில் காரி துப்பப்பட்டு எங்களுக்காக இரத்தம் சிந்தி எங்களுக்காக உயிர் கொடுத்த இயேசுவே, நீர் எங்களுக்காக வாரும் அப்பமாக நற்கருணையாக எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே, இப்போ எங்கள் மத்தியில் வாரும், எங்கள் மத்தியில் வாங்க ஆண்டவரே. வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே. கூப்பிடுங்க அவரே. வாரும் இயேசு வந்தால் எல்லாம் நடக்கும். இயேசு வந்தால் தீமைகள் ஓடிப்போகும். இயேசு வந்தால் நமக்கு விடுதலை உண்டு. வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே. ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவரே, அல்வாரி ஆண்டவரே, எல்லா வல்லவரே, மீண்டுமாக வாரும் உம்மை ஆராதித்து போற்றி வரவேற்கிறோம். வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே. ஒரு நிமிடம், ஒரு நிமிஷம் உங்க மனசுல இயேசு வந்தா உங்களுக்கு என்ன இன்னைக்கு நடக்கணும், இயேசு வந்தா இன்னைக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கணும், ஒரு நிமிஷம் மனசுல யோசிச்சு வச்சுக்கோங்க. இயேசு இன்னைக்கு வந்தார்னா என் மத்தியில் என் பக்கத்தில் இயேசு வந்தார்னா இன்னைக்கு எனக்கு இது வேணும், இன்னைக்கு எனக்கு இது நடக்கணும், உங்கள் மனசில் நினைங்க. நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு இயேசு எனக்காகவே வந்திருக்கிறார். நான் இதெல்லாம் இப்போ மனசில் நினச்சிருக்கிறனோ அத்தனை இயேசு எனக்கு கொடுக்க போகிறார். அதற்காகவே எழுந்து வரப்போகிறார். அவரை வரவேற்போம். வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே, வாரும்
திரு பாதமமர்ந்து மின்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி ஸ்தோதிப்பே ஆனந்தமானந்தமே ஆர்வமுடனே பாடி ஸ்தோதிப்பேன் ஆனந்தமானந்தமே அடைக்கலமே அதிசயமே செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா உங்கள் செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வாழ்வில் வந்தாலும் என்னை பிரியேனையா எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உன்னை பிரியேனையா இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை சரிவும் திரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி ஸ்துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி ஸ்துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியிலே நமக்காக மனிதனாக வந்து அடிபட்டு காயப்பட்டு அவமானப்பட்டு சிலுவையில் இரத்தம் சிந்தி உயிர் கொடுத்த ஆண்டவர் அவர் எல்லாம் வல்லவர். தூதர்கள் அவர் முன்னால் முழங்கால் போட்டு ஆராதிக்கிறாங்க. மெக்கேல் அதி தூதர் அவருக்கு முன்னாடி முழங்கால் போட்டிருக்கிறார். அன்னை மரியாள் முழங்கால் போட்டிருக்கிறாங்க. எல்லா புனிதர்களும் முழங்கால் போட்டிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் முழங்கால் போடும்போது
நம்ம மட்டும் பந்தியில் சாப்பிட்றத மாதிரி சம்மணம் போடக்கூடாது. யாருக்கெல்லாம் முட்டு இருக்கோ அவங்களாம் முழங்கால் போடுங்க பார்ப்போம். ஏன்னா சாத்தான் முழங்கால் போட மாட்டான், அவனுக்கு முட்டே கிடையாது. சாத்தானுக்கு முட்டு கிடையாது, அவன் முழங்கால் போட மாட்டான். கொஞ்சம் உட்கார உட்காரன்னு உள்ள சாத்தான் சொல்லுவான், இப்போ என்ன முழங்கால் போடாட்டம் என்ன அப்படி சொல்லுவான். நீ ஆண்டவர் சொல்றதை கேட்க போறியா, இல்லை உன் கூட்டாளி சாத்தான் சொல்றத கேட்க போறியா? மெக்கேல இதுவர் சொல்லுவார், முழங்கால் போடலன்னா முட்டியை உடச்சி போடுவோம் பார். ஏன்னா அவரே முழங்கால் போட்டிருக்கார். அவரை முழங்கால் போட்டு ஆராதிக்க ஆராதிக்க நம்ம ஆண்டவருக்கு சொந்தமாகிறோம். அப்படி கைகளை விரித்து நற்கொருணை ஆண்டவரை உற்று பார்த்து அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர், உங்களை முழுமையாக அந்த ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை பாடுவோம். ரட்சகரே இயேசு ஆண்டவர் மீட்ப கொல்லாத பிசாசே ஓடிப்போம். இயேசு வந்திருக்கிறார், தீமையை ஓடிப்போம். இயேசு வந்திருக்கிறார், பொல்லாத ஆவியை ஓடிப்போம். இயேசு வந்திருக்கிறார், மீண்டுமாக ரட்சகரே, ரட்சகர் வந்திருக்கிறார், உன்னை விடுவிக்கிறவர் வந்திருக்கிறார். ஆராதனை உடலாய் இரத்தமாய் வந்திருக்கிறார். ஆராதனை திருவுடலே திரு இரத்தமே ஆராதனை ஆராதனை பாடுவோம். திருவுடலே இயேசுவின் வல்லமை, நற்குறளையில் வல்லமை உங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் வல்லமை வெளியேறுகிறது. உங்களை தொடுவதற்காய் வெளியேறுகிறது. உனக்கு விடுதலை விடுவதற்காய் வெளியேறுகிறது. திருவுடலே திரு இரத்தமே படைத்தவரி எல்லா நாவையும் ஆவியானவர் அர்ச்சிப்பாரா. கட்டப்பட்ட நாள்கள் இயேசுவின் பெயரால் திறக்கப்படுவதாக. வல்லவரி ஆண்டவரை உற்று பார்ப்போம். உயிர்த்த ஆண்டவராக இயேசு வந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் இரக்கத்தோடு பார்க்கிறார். நீங்கள் அவருடைய பிள்ளைகள். இயேசு ஆண்டவரே எங்கள் மத்தியிலே தங்கியிருந்து எங்களை வழி நடத்தி எங்களுக்கு விடுதலையும் சுகமும் தாரும். உண்மையே நம்பி இருக்கிறோம். உங்களுடைய இரக்கம் எங்கள் மீது ஊற்றப்படுவதா? அப்படி நற்குறனை ஆண்டவரை முத்தி செய்துட்டு அப்படி அமர்ந்து கொள்வோம். அமர்ந்து கொள்வோம். நன்றி சகோதர சகோதரிகளே, நம்ம முதல்வர் ஸ்டாலினை பார்க்க போறோம். ஐயா எனக்கு ஒரு வீட்டு மண்ணப்பட்டா வேணும், என் பிள்ளைக்கு வேலை வேணும் பார்க்க போறேன். எனக்கு 1000 ரூபா தாரம் சொன்னானுங்க, தரமாட்டான். எனக்கு வேணும்னு பார்க்க போறோம். பார்க்க போகும்போது சட்டையில் இந்த பாக்கெட்டில் ஸ்டாலின் போட்டா இருக்கு, இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி போட்டா இருக்கு. நீங்கள் ஸ்டாலின்கிட்ட போனீங்கன்னா உங்களை உள்ளே விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஏன்னா திமுகவா அண்ணா திமுக, முதல்ல அதை முடிவு பண்ணும். அடுத்து எடப்பாடி தானே வரப்போறாரு, அவரையும் வச்சுக்கணும். இப்போ ஸ்டாலின் தானே இருக்காரு, அவரையும் வச்சுக்கணும். கடைசியில் என்ன ஆகும்? ரெண்டுமே கிடைக்காம போயிடும். ஸ்டாலின்கிட்ட போனால்
ஸ்டாலின் போட்டால் மட்டும்தான் இருக்கணும். நம்ம தான் உன்னையை உள்ளே விடுவான். நீ ஸ்டாலின் ஆளுங்கட்சியும் வச்சுக்கிட்டு எடப்பாடி எதிர்கட்சியும் வச்சனா உனக்கு ஒன்றுமே கிடைக்காது. நீ எவ்வளோதான் முக்கி முக்கி கத்தினாலும் அங்கே பேசினாலும் ஐயா நான் யார் தெரியுமா போயா வெளியே அப்படின்றோம். மத்தேயு நற்செய்தி 6 அதிகாரத்தில் இயேசு சொன்னார், நீங்கள் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஒரு தலைவர் தெரியும் இயேசு, இன்னொரு தலைவர் யாரு? சாத்தான். மிக்கேல் அதிதூதரோட ஒரே எதிரி யாரு? சாத்தான். அப்ப மிக்கேல் அதிதூதர் படத்தையும் வச்சுக்கிட்டு மிக்கேல் அதிதூரையும் உள்ள கூப்பிட்டுக்கிட்டு சாத்தானையும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஐயோ பாவம், அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாயிரும். அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாகும். ஒன்று அரசன்கிட்ட போ, இல்லைன்னா புருஷன்கிட்ட போ, ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நாங்கள் ஒரு சில சொல்ல, நாங்கள் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லாத, சரியா? யாரை கட்டியிருக்கிறோமோ அவங்க கூட தான் வாழணும். சைடில் ஒன்று, முன்னாடி ஒன்று, பின்னாடி ஒன்றுலாம் வச்சுருக்கக்கூடாது. சரிதானா? நீ அப்படி பொண்டாட்டியை தவிர என்ன ஒருத்தர் ரெண்டு பேரை வச்சுருக்க, புருஷனை தவிர என்ன ஒருத்தர் ரெண்டு பேரை வச்சுருக்க, நீ கல்யாணம் முடியாமலே யாராக ஒருத்தரை வச்சுருக்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா யோவான் நற்செய்தி 4 அதிகாரத்தில் ஒரு அம்மா தண்ணி எடுக்க போகிறான். மத்தியான வெயிலில் போய் தண்ணி எடுப்பாங்களா, அவள் தண்ணி எடுக்க போகிறான். அப்போ ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். ஏசு அவரை பார்த்து அந்த பொம்பளையை பார்த்து கேட்டார், உன் புருஷனை கூட்டிகிட்டு வானார், உன் புருஷனை கூட்டிட்டு வா. அவளுக்கு வந்துச்சு போகிறோம் கோபம், ஏன்னா அவளுக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ அவா சரியா இல்லை இயேசு சரியா? அவளுக்கு கோபம், கல்யாணம் ஆகாத பொம்பளையை பார்த்து புருஷனை கூட்டிட்டு வாட்டு சொல்றிய, அவளுக்கு கோபம். ஏன்னா ஊரில் உள்ள எல்லாருக்கும் என்ன தெரியும்னா அவளுக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்க மட்டும்தான் தெரியும். ஆனால் இயேசுவுக்கு அதை விட அதிகமாக தெரியும். இயேசு அந்த பொண்ணை பார்த்து சொன்னார், உனக்கு கல்யாணம் ஆகலைங்கிறது உண்மைதான், உனக்கு வீட்டுக்காரன் இல்லைங்கிறது உண்மைதான், ஏன்னா ஏற்கனவே 5 பேரை வச்சுருந்த, இப்போ ஒருத்தனை வச்சிருக்கிய 6வது, அவனும் உனக்கு புருஷ கிடையாதுனாரு. அல்லேலூயா. அப்போ இயேசுட்ட யாரு ஏமாத்த? ஊரு பூரா சொல்லிக்கலாம், என்னைய மாதிரி உத்தம புத்திரன் என்னைய மாதிரி பத்தினி யாரும் கிடையாதுன்னு. ஆனால் இயேசு சொல்வார், ஏற்கனவே 5 பேரை வச்சுருந்த, இப்போ ஒருத்தனை வச்சிருக்கிய, அவனும் உனக்கு வீட்டுக்காரன் கிடையாது. அப்போ நம்ம வந்து மிக்கேல் அதிதூரையும் வச்சுக்கணும், ஆனால் சாத்தானோட பாவத்தையும் வச்சுக்கணும். பாவமும் சாத்தானும் ஒன்று தான். பாவம் வேற, சாத்தான் வேற கிடையாது. சாத்தானோட இன்னொரு பேர் தான் பாவம். அப்போ பாவத்திலே வாழ்ந்தோம்னா நம்ம யார் கூட இருக்கோம்? சாத்தான் கூட இருக்கும். நம்ம ஆசீர்வாதத்துக்கு பெரிய தடையாக இருக்கிறது என்ன? நம்முடைய பாவம். நம்முடைய பாவம் நம்ம ஏமாத்துறது, கொள்ளையடிச்சது, திருடுனது, நம்ம பண்ண எல்லா பாவமும் நமக்கு முன்னாடி வந்து நிற்குது. ஏசையா இறைவாக்கினர் சொல்கிறாரு, சூரியனை பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? மேகம் மறைச்சிருது. ஐயா சூரியனை காணும், சூரியனை காணும், துணியை காயப்போடணும், சூரியனை காணும், விவசாயம் பண்ணணும், சூரியனை காணும். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், உங்களையும் பார்க்க முடியல, உங்கள் ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியல. அந்த சூரியனை எது மறைச்சிருக்கு? மேகம் மறைச்சிருக்கு. கடவுளை நம்ம பார்க்க முடியாம எது மறைச்சிருக்கு? பாவம் மறைச்சிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உதவி செய்ய முடியாதபடிக்கு என் கையை, என் கை ஒன்றும் குட்டை ஆகலை. நீ அழுகிறத கேட்க முடியாம காது ஒன்றும் செவிடாகலை. நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் நீ நல்லா இல்லை. உன் பாவம் எனக்கு உனக்கு இடையில மறைச்சிக்கிட்டு நிற்கிது. அப்போ முட்டி போட்டு உருண்டு உருண்டு சுற்றி சுற்றி வந்தாலும் ஒன்றும் நடக்காது. இவர் ஏமாத்தப்படுறதுக்கு மனுஷன் இல்லை, மனித உள்ளத்தில் இருப்பதையும் அறிந்தவராய் இருக்கிறார். இயேசுவுக்கே நன்றி. அப்போ முதல்ல, ஏன்னா இயேசு உலகத்துக்கு வந்ததே நோயை சுகமாக்குறதுக்கு இல்லை. நிறைய பெந்தகோஸ்தக்காரங்க அப்படிதான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அற்புதங்கள் நடக்குவாங்க, நோயாளிகள் சுகமாவார்கள், பேய்கள் ஓடும்,
நடக்க முடியாதவன் நடக்கான், பேச முடியாத பேசுவான். இயேசு அதுக்கெல்லாம் உலகத்துக்கு வரலங்க. இயேசு இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நோயாளிகள் சுகமானாங்க. சாரி பார்த்து அந்த ஊர்ல ஒரு விதவை அம்மா இருந்தாங்க, கணவன் கிடையாது, ஒரே ஒரு பையன், அம்மாவை கவனிக்கணும், செத்து போயிட்டான். அந்த தாய்க்கு என்னன்னா, தாய் இருக்கும்போது பிள்ளை சாகலாமா? அந்த அம்மா அழுகிறாங்க, தாய் இருக்க பிள்ளை சாகும் அவலம் உண்டோ? அப்ப அந்த இறைவாக்கினர் வராரு, எலியா இறைவாக்கினர் வந்து செத்து போன பையனுக்கு உயிர் கொடுக்கிறார். இயேசு உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அற்புதங்கள் நடந்துச்சு. இயேசு அற்புதம் செய்யறதுக்கு இல்லை, நோயை சுகமாக்குறதுக்கு இயேசு வரல முக்கியமா, இல்லை எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு இயேசு வரல, 5000 பேருக்கு. இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததே உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியவரே. உலகின் பாவங்களை போக்குவதற்காகத்தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். நான் உங்களுக்கு சாப்பாடு போட முடியும், டாக்டர் உங்கள் நோயை சுகமாக்க முடியும், ஆனா பாவத்தை உலகத்துல இயேசுவை தவிர யாராலும் போக்க முடியாது. நீ எந்த ஆற்றுல குளிச்சாலும் பாவம் போகாது. நீ எந்த தண்ணிய எந்த எண்ணெய தலையில ஊத்தினாலும் உன் பாவம் போகாது. நீ எத்தனை கோழியை வெட்டி ரத்தம் போட்டாலும், எத்தனை ஆட்டை வெட்டி ரத்தம் சிந்தினாலும் உன் பாவத்தை போக்க முடியாது. இயேசுவால் மட்டுமே தான் பாவங்களை போக்க முடியும். ஏன்னா பாவத்துக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஏன்னா இயேசு வர்றதுக்கு முன்னாடியே ஆட்டை வெட்டி பாவத்துக்கு பரிகாரம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர்ல இன்னைக்கு ஆட்டை வெட்டுதாங்க, ஆட்டை கொண்டு பலி கொடுக்காங்க, கோழியை வெட்டுதாங்க, கோழியை வெட்டி பலி கொடுக்காங்க, கோழியோட ரத்தத்தை வீடு பூரா தேய்ச்சி வைக்காங்க. அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. கோழி நல்லா சாப்பிடலாம், ஆட்டை நல்லா சாப்பிடலாம், அவ்வளோதான், வேறு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எபிரேயர் 10 சொல்கிறது, ஆட்டு ரத்தத்தாலும் அல்ல, கோழியின் ரத்தத்தாலும் அல்ல, இயேசுவின் ரத்தத்தால் மட்டுமே உங்களுக்கு மீட்பு உண்டு, வேறு எதாலையும் கிடையாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நீங்கள் விடுதலை பயனில் மோசே எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒரு ஆட்டை பிடிச்சி அந்த ஆட்டுக்கு மேலே குடும்பத்தோட எல்லா பாவத்தையும் அந்த ஆட்டு மேலே சுமத்தி ஆட்டை வெட்டுவாங்க. அது பழைய ஏற்பாடு. இயேசு சொன்னால் இனி ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், ஆட்டு பலி, மாட்டு பலி, கோழி பலிலாம் கிடையாது, ஒரே பலி இயேசுவின் பலி தான், அவர்தான் பாவங்களை போக்குவார். அப்படின்னா பாவத்தை போக்குகிற இயேசு விட்ட பாவத்தோடு வரக்கூடாது. இயேசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். ஏன்னா இயேசு சக்கையில் வீட்டுக்கு போன சக்கையும் சொன்னான், இயேசுவே வந்துட்டாரா என் வீட்டுக்கு, இயேசுவே வந்துட்டாரா. அப்போ சொன்னான், நான் இனி யாரையும் ஏமாற்ற மாட்டேன், யாரையாவது ஏமாத்தி நான் எதையாவது பிடுங்கியிருந்தா 4 திருப்பி, ஏன்னா 50 களவாண்டா அது ஓன்ட போகும்போது 200 போயிடும், நான் குறைச்சி சொல்கிறேன் 500 கூட போயிடும். நீ எங்கேயாவது ஏமாற்றி வாங்கியிருந்தா அது உடனே தூரத்துக்கு போடணும். ஏன்னா வந்தது 50 போகும்போது 500 போயிடும். அதெல்லாம் சக்கையை சொன்னா, யாரையாவது ஏமாற்றி இருந்தா 4 திருப்பி கொடுத்துட்றேன். ஏன்னா இயேசு எனக்கு முக்கியம், என் பாவம் முக்கியம் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாவது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது நம்முடைய பாவங்கள். எல்லாத்தையும் தூக்கி போடணும், போய் குருவானவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். குருவானவர் பாவத்தை மன்னிக்காட்டி இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பே கிடையாது. கடவுள்கிட்ட நேரெல்லாம் போய் பாவத்தை சொல்ல முடியாது. பாவ மன்னிப்பு பாவ சங்கீர்த்தனத்தில் மட்டும்தான் முதலாவது. அப்போ இரு தலைவர்கள்னா என்ன, ஒன்று பாவம், இன்னொன்று இயேசு, ரெண்டையும் வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்த முடியாது, பிரச்சனை வந்துடும். இரண்டாவது இரு தலைவர்கள்னா யார், இரண்டாவது ஏன்னா நீங்கள் யார் கூடலாம் இருக்கீன்னு உங்களுக்கு தெரியணும். ஏன் என் ஜபம் கேட்கலை, ஏன் என் வீட்டில் பேய் பிடிச்சிருக்கு, ஏன் எனக்கு இது நடக்கு தெரியணும். கடவுள்கிட்ட கோவிச்சுக்கிட்டு நான் என்ன ஜபம் பண்ணாலும் கேட்க மாட்டேங்க, நான் அவரை கோவிக்கக்கூடாது. நீ பண்ண அநியாயம் அக்கிரமோ, நீ தாறுமாறா உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு அவர் என்ன செய்வார்,
நீ என்னைக்கோ பண்ணிருக்கலாம், ஆனா இன்னைக்கு உனக்கு வரும் எல்லாம். அப்போ அதையெல்லாம் நாம் நீக்கிவிட்டு நம்முடைய இதயத்திலே இயேசுக்கு மட்டும்தான், என் இதயத்தை கிழித்துப்பார், அங்கே இயேசு மட்டும்தான் உண்டு, வேற யாரும் கிடையாது. அப்ப ரெண்டாவது தலைவர் யாரு? முதல்ல பாவம் நம்ம தூக்கி தூர போடணும். ரெண்டாவது யாரு? இணைச்சட்ட நூல் 18 சொல்லுகிறது. இணைச்சட்ட நூல் 18 கடவுள் சொல்லுகிறார், தீ மிதிக்கிறவன், குறி கேட்கிறவன், குறி சொல்லுகிறவன், நாள் பார்க்கிறவன், சகுனம் பார்க்கிறவன், சூனியக்காரன், மந்திரவாதி, மாய வித்தைக்காரன், இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவன், இவையெல்லாம் சாத்தானோட கூட்டம். ஆண்டவர் சொல்றார், உங்களிடையே யாரும் அப்படி இருக்கக்கூடாது. அங்க ஒருத்தர் கோடாங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தாரு, ஒரு புளிய மரத்துக்கு அடியில் உட்காந்து சோசியன்னு சொல்றாரு. ஒரு மந்திரவாதி இருக்காரு, அவர்கிட்ட போனா எல்லாம் சரியா. இங்க கொஞ்ச பேர் அங்க போயிட்டு வந்த கேஸ் தான். எங்க எங்க போனோமோ, என்னென்ன போனோமோ, போய் அவன் என்னென்ன கேட்டானா எல்லாத்தையும் கொடுத்துட்டு டவுசரை மட்டும் உருவாம வந்திருக்கீங்க. ஆயிரக்கணக்கில் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் நடக்கலை. ஏன்னா நடக்காது, ஒன்றும் நடக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மூட நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது சினிமாவில். சினிமாவுக்கு என்ன பேர் வைக்கணும், அதை கூட எழுத்தை எண்ணி எண்ணி வைக்கிறான். நீ 3 படம் வை, அப்போ தான் படம் நல்லா ஓடும். 5 வை, படம் நல்லா ஓடும். எத்தனை மணிக்கு படம் ஆரம்பிக்கணும், எல்லாம் கரெக்டாக பார்க்கான், ஆனால் படம் ஓட மாட்டேங்க. இந்த படம் இங்கே ஓடாது. எந்த படம் ஓடாது? மாய வித்தக்காரன்ட்ட போகிறது, மந்திரவாதிகிட்ட போகிறது, சோசியக்காரன்ட்ட போகிறது, நாள் பார்க்க, அந்த படம் இங்கே ஓடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எதிர்காலம் ஒரே ஒரு ஆளுக்கு தான் தெரியும். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளுக்கு மட்டும்தான் எதிர்காலம் தெரியும். யாருக்கு எதிர்காலம் தெரியுதோ, என்ன நடக்க போகுது யாருக்கு தெரியுதோ, அவர் கடவுள். சாத்தானுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அது தெரிஞ்ச அவன் கடவுள். நீங்க போய் என் பிள்ளைய எங்க கட்டி கொடுக்கணும், என் காணாம போற மாடு இப்ப எங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, போய் கையை நீட்டிக்கிட்டு காலை நீட்டி கேட்டா, நீ போய் கேட்டனா, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க சோசியர மந்திரவாதியே. ஏன்னா குறி சொல்றவனுக்கெல்லாம் எப்படி சொல்றாங்க தெரியுமா? நீங்க போன உடனே சொல்லிடுவான், உங்க வீட்டில் 5 ஆமா, நேற்று உங்க அப்பாவுக்கு காலில் அடிபட்டுச்சா? ஆமாயா. ஏன்னா உன்னை அப்படித்தான் ஃபிளாட் ஆக்குவான், ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி ஃபிளாட் ஆக்கிடுவான், உன்னை நம்ப வச்சிருவான். ஆமாயா, அப்படியே சொல்லுதாரியா, அப்படியே சொல்லுதாரு. இவர்கிட்ட போனா எல்லாம் நடக்கும். அவன் எப்படி சொல்லுதா? ஏன்னா உலகத்தில் 2 ஆவி தான் உண்டு, ஒன்று தூய ஆவி, இன்னொன்று தீய ஆவி. 2 ஆவி தான் உண்டு, வேற கிடையாது. அதான் பைபிள் என்ன சொல்லுகிறது, இறந்து போனவனுடைய ஆவியை கொண்டு குறி சொல்வான். செத்து போன ஆவியை கொண்டாந்து சுடுகாட்டில் போய் எழுப்பி கொண்டாந்து வச்சுக்கிட்டு அந்த ஆவி சொல்லும். ஏன்னா நீங்க இங்க உட்கார்ந்தா உங்களுக்கு இது மட்டும் தெரியும், ஒரு ஆவிக்கு அப்படி இல்லை. ஒரு ஆவி இங்க இருந்து அமெரிக்காவை பார்க்கும், ஒரு ஆவி இங்க இருந்தா நேற்று நடந்தது அப்புறம் அதுக்கு தெரியும். அந்த மந்திரவாதிட்டு அந்த ஆவி இருக்கு, அது சொல்லுது, சொல்லு வீட்டில் 5 இருக்காங்க சொல்லு. நடந்ததுதான் தெரியும், நடக்க போறது தெரியாது. நடக்க போறது எல்லாம் ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும், அவர் இயேசு கிறிஸ்து, அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இவர் தான் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே உன்னை அறிந்தவர், முன்குறித்து வைத்தவர், அருள் பொழிவு செய்தவர். இவர் தான் நீ இறந்த பின்னாலும் உன்னை நடத்திருக்க போகிறவர். நீ அவர் முன்னால போய் நிக்கணும். நீ இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்தவா, யார் செத்து போனாலும் அவர் முன்னாடி போய் நிக்கணும், நடுத்தீர்ப்பையில போய் நிக்கணும் அவர் முன்னாடி. அப்போ நம்ம எங்கெல்லாம் போயிருந்தோமோ அதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். புளிய மரத்துக்கு அடியில், வேப்ப மரத்துக்கு அடியில், அந்த சோசியம் இந்த சோசியம், அந்த மந்திரவாதி இவன் இவன், யார் யார்கிட்ட போய் குறி கேட்டோம். அந்த பேய் புசாசெல்லாம் உள்ளே இருக்கும். ஏன்னா சோசியக்காரன் மந்திரவாதிட்ட நீ போகும்போது அவன்கிட்ட இருக்கிற பிசாசு என்ன செஞ்சிடும், உன்கிட்ட வந்துடும்.
எப்படி கோயிலுக்கு வரும்போது ஆண்டவர் வாண்ட வராரோ, அங்க போகும்போது யார் வருவா? உங்க சேக்காலையே கூட்டிட்டு வந்துருவிய. அப்ப நீங்க யார் கூட குடும்பம் நடத்துறிய? ஒன்னு பாவத்தோட குடும்பம், இன்னொரு யாரு கூட? சோசியக்கார மந்திரவாதிட்ட இருந்து வந்த பேய் புசாசோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப இது ரெண்டையும் நமக்குள்ள வச்சுக்கிட்டு மெக்கேல் அதிதூதரேல ஒன்னும் நடக்காது, ஒன்னும் நடக்காது, எதுவுமே நடக்காது. ஏன்? இந்த சனியை நம்ம முதல்ல தூக்கி வெளியே போடணும், போடணும். இங்கேயும் வந்துக்கிட்டு ஒன்றும் நடக்கலைன்னு அங்கேயும் போகக்கூடாது. அங்கே போய் நான் அந்த சாமியை கும்பிட்டேன், இந்த சாமியை கூப்பிட்டேன், அந்த பள்ளி வாசலில் போய் மந்திரிச்சாங்க அங்கே போனேன், இல்லை இந்த குறி சொல்கிறவன்கிட்ட போனேன். நீ போனா நீ சும்மா இருந்ததை மண்ணை அள்ளி தலையில் போட்டுக்கிட்டேன்னு அர்த்தம். ஒரே நம்பிக்கை, ஒரே நம்பிக்கை. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் இவர், எனக்காக உயிர் கொடுத்திருக்கிறார். எதுக்கு உயிர் கொடுத்தார்? ஏன் அவர் சாகணும்? இவர் வந்து கையில அருவாளோட உன்னை வெட்டுற கடவுள் இல்ல, உன்னை தண்டிக்கிற கடவுள் இல்ல, நீ அழியக்கூடாதுன்னு உனக்காக அவர் தன் உயிரை கொடுத்தார். அவர்கிட்ட வார யாரும் அழிய மாட்டாங்க, ஏன்னா நீ அழியக்கூடாதுன்னு அவர் தன்னே அழிச்சுக்கிட்டார். யாரெல்லாம் அவரை நோக்கி மண்டாடுகிறோமோ, அவரை கூப்பிடுறோமோ, உனக்கு அழிவே கிடையாது. நீ எவ்வளோ பெரிய அழிவில் இருந்தாலும் அவர் உன்னை காப்பாற்றுவார். பில்லி சூனியம் ஏவல், நான் புளியம்பட்டிக்கு கடைசி செவ்வாய் போவேன், 20 வருஷமாக போய்கிட்டு இருக்கேன். 20 வருஷமாக என்ன பார்க்க தெரியுமா? அப்பாவும் அம்மாவும் வருவாங்க வீட்டில் ஏவல், எவனோ ஏவி வைக்கான், அப்பா அம்மா வருவாங்க, 3 வருஷம் வருவாங்க, ஆடுவாங்க, போயிடுவாங்க சரியாயும். அதுக்கடுத்து அவங்க பொண்ணு, இவங்க சரியாயி போனால் அடுத்து பொண்ணு வரும், நல்ல பொண்ணு, பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும், படித்த பொண்ணு பாவம், அது உருண்டு ஆடிட்டு கிடக்கும், அது ஒரு 4 வருஷம் இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் பேய் கோளாறு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? கணவனுக்கு மனைவிக்கு அடிக்கடி சண்டை வருதா, எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை இருக்கா, அப்போ என்ன அர்த்தம்? அந்த வீட்டில் இழவு எடுத்தவன் இருக்கான்னு அர்த்தம். ஏதாவது ஒரு காரணத்துக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் சண்டை. உடனே டைவர்ஸ் வாங்கக்கூடாது, உடனே என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ளே இருக்கிறவனை மிதித்து வெளியே தூக்கி போடணும். ஏன்னா இயேசு அமைதி சமாதானத்தை கொண்டு வந்தார், சாத்தான் சண்டையை கொண்டுவருவான். அப்போ யார் வீட்டிலலாம் சண்டை இருக்கோ, ஐயையோ இதை கெட்டிக்கிட்டு நான் மாரடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, அங்கே சாத்தான் இருக்கான். உன் மனைவி அன்பானவள், உன் மனைவி நல்லவள், உன் மனைவி அழகானவள், உன் கணவன் நல்லவன், அன்புள்ளவன், ஆனால் யார் இதை கெடுக்கிறா? சாத்தான் கெடுக்கிறான். அப்போ ஆண்டவர்கிட்ட எங்களுக்கு விடுதலை தாரோம், எங்களுக்கு விடுதலாகும். கணவன் மனைவிக்கும் அப்பா அம்மாவுக்கும் சண்டை வரக்கூடாது. ரெண்டாவது, சாத்தான் உங்கள் வீட்டில் இருந்தான்னா என்ன நடக்கும் தெரியுமா? குடும்பத்தில் எப்பவும் கஷ்டம் இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், எவ்வளவு உழைச்சாலும் காசே நிற்காது. வறுமை தருத்திரம், அந்த வறுமை தருத்திரத்தை கொண்டு குடும்பங்களை அவன் அடிச்சுன்னு ஒருக்குவான். அப்படின்னா வறுமை தருத்திரம் இருக்குதுன்னா அங்கே சாத்தானுடைய சூழ்ச்சி இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இதற்கு எல்லாத்துக்கும் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். இயேசுவோட தலையில் எதுக்கு முள்முடி இருக்கு? அவர் ஏன் தலையில முள்ள வச்சிருக்கிறார்? ஏன்னா தொடக்க நூல்ல ஆதாம் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தான், 3 அதிகாரத்தில் கடவுளுக்கு கீழ்ப்படியில. அப்ப கடவுள் ஆதாமை சபிக்கிறார். ஆதாமுக்கும் தண்டனை, சாத்தானுக்கும் தண்டனை. தொடக்க நாள் 3:15, சாத்தானுக்கு என்ன தண்டனை தெரியுமா? கடவுள் சொன்னார், ஒரு பெண் வருவார், அந்த பெண்ணும் அவருடைய பிள்ளையும் தலையை மிதிப்பாங்க. அதுதான் அன்னை மரியாளும் இயேசு கிறிஸ்தும். ஆதாமுக்கு என்ன சொன்னார்? நீ என்ன உழைச்சாலும் உனக்கு மிச்சம் வராதுப்பா, நீ 20,000 சம்பளம் வாங்குவ, 30,000 கடன் இருக்கும், நீ என்ன உழைச்சாலும் கடைசி வரைக்கும் வாடகை வீடு தான், நீ சொந்த வீடு கட்ட மாட்ட, நீ என்ன உழைச்சாலும் உன் குடும்பத்தில் தருத்தரம் இருக்கும். அதான் முள்ளும் உட்புதரும், அங்கே நெல் விளையாது, அங்கே கரும்பு விளையாது,
அங்க பயறு விளையாது. நீ பயரை விதப்ப, ஆனா முள்ளு விளையும். நீ கரும்ப வைப்ப, முள்ளு விளையும். அது சாபத்தின் அடையாளம். இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த முள்ள தன் தலையில வச்சார். யாருடைய குடும்பத்திலலாம் முள்ளு இருக்கோ, வறுமை இருக்கோ, தருத்திரம் இருக்கோ, சாபம் இருக்கோ, அந்த முள்ள பூரா ஆதாம் வழியா வந்த முள்ள ஏன் தலையில வச்சு நான் தாங்கிக்கிறேன், என்ன பார்த்து யாரு ஜெபிச்சாலும் அந்த குடும்பத்துல வறுமை, தருத்திரம், சாபம் இருக்காது. உன் சாபத்தை அவர் சுமந்து இருக்கிறார் தலையில. இயேசுக்கே நன்றி. அதனாலதான் அங்கேயும் இங்கேயும் பார்க்காம நான் இயேசுவை மட்டுமே பார்ப்பேன், அவங்களையும் இவங்களையும் நம்பாம நான் பாவத்துக்கும் இடம் கொடுப்பேன், இயேசுவுக்கும் இடம் கொடுப்பேன். இல்லை, இயேசுகிட்ட வந்தாச்சுன்னா நீ பாவத்தை தூக்கி எறி. என்னென்ன பாவம்? நீ குடிக்க அடிமையாக கிடைக்கியா? இல்லை செல்ஃபோனில் ஆபாச படம் பார்த்துக்கிட்டே இருக்கியா? யாருக்கு தெரியாதன்னு நினைக்காத. ஆபாச படம் பார்க்க ஆரம்பித்தா உன் குடும்பத்தில் பிரச்சனை வரும். அதுக்கு ஆராய்ச்சியே பண்ணியிருக்கிறாங்க, அதை பற்றி நாள் பூரா பேசலாம். என்னென்ன பாவத்துக்கு அடிமையாக கிடக்கிற தூக்கி போடும். வேண்டாம், எனக்கு இயேசு மட்டும்தான் வேணும். என்னென்ன மூட பழக்கங்களில் நம்பிக்கை வச்சிருக்கிற தூக்கி போட, எனக்கு இயேசு தான் வேணும், அவரையே நான் நம்பி இருக்கிறேன். இன்னைக்கு இல்லாட்டில் என்னைக்குனாலும் நான் இயேசுகிட்ட எப்பெல்லாம் போறனோ அந்த நேரமெல்லாம் வீணாகாது. நான் பேங்கில் காசு சேர்க்கிற மாதிரி ஒவ்வொரு முறையும் இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட கூப்பிட எனக்கு ஆசீர்வாதம் கூடிக்கிட்டே போகும். மனம் சோர்ந்து போகாத, மனம் சோர்ந்து போகாத. நான் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்க ஒன்றும் நடக்கலை, நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன் ஒன்றும் நடக்கலை, மனம் சோர்ந்து போகாத. நீ கூப்பிடுகிற ஒவ்வொன்றும் உனக்காக சேர்ந்துக்கிட்டே போவோம் ஆண்டவட்ட. நீ கூப்பிட 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 உனக்கு மிக பெரிதாக, நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாக இயேசு உனக்கு செய்வார், நற்கருணை ஆண்டவர் செய்வார். எல்லாரும் சொல்வோம், இயேசு ஆண்டவரே, எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தவரே, எனக்காக பாடுகள் பட்டு என் பாவங்களை, என் துன்பங்களை, என் நோய்களை, என் எல்லா கட்டுக்களையும் சிலுவையிலே சுமந்தவரே, ஆணி கொண்டு அடிக்கப்பட்டவரே, இரத்தம் சிந்தியவரே, எனக்காக உயிர் கொடுத்தவரே, உம்மை நம்புகிறேன், நீரே ஆண்டவர், நீரே மீட்பர், உம்மை அன்பு செய்கிறேன். இயேசு ஆண்டவரே, என்னை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும், உம்முடைய இரத்தத்தால் என் குடும்பத்தை கழுவும். நம்ம அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜெபம் அதுதான், இயேசுவே இரத்தத்தால் என்னை கழுவுங்க. ஏன்னா இயேசுவின் இரத்தத்தால் முடியாத ஒண்ணுமே இல்லை. இயேசுவினுடைய உடம்புல ஏழு காயங்கள், ஏழு காயங்கள், ஏழு இடத்துல அது ரத்தம் வந்துச்சு. அது ஒவ்வொன்றும் இயேசு சிலுவையில் இருக்கிற ஒருத்தர் ஈட்டியை கொண்டு அவரை குத்துறான், ஈட்டியை கொண்டு குத்துறான், விழாவில் குத்துறான், விழாவில் குத்துனது ரத்தம் வருது. யார் குத்துனானோ அவன் பார்வை இல்லாத குருடன். இயேசுவை குத்தி அந்த ரத்தம் அவன் மேலே பட்டதும் அவனுக்கு பார்வை, குருடு எல்லாம் போய் அவனுக்கு பார்வை கிடைச்சிருச்சு. இயேசுவின் ரத்தம் கல்வாரியிலே அற்புதம் செஞ்சது. பார்வை இல்லாதவன் பார்வை பெற்றான். யார் குத்துனானோ அவனுக்கே இயேசு பார்வை கொடுத்தார். அவ்வளவு இயேசு நல்லவர். குத்துனவனுக்கு யாராவது நீ குத்துனா அவனுக்கு கண்ணு குருடாகும் தான் சொல்லுவாங்க, ஆனால் குத்துனவனுக்கு கூட இயேசுவின் ரத்தம் பார்வை கொடுத்தது. அந்த ரத்தம் தான் நம்ம எல்லாருக்கும் விடுதலை. இயேசுவின் இரத்தத்தில் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கணும். இயேசுவின் இரத்தமே நீர் எங்கள் மீது இரக்கமாய். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் இரத்தமே, உம்மை நம்புகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், என் மன்னிப்பே, என் பாதுகாப்பே, என் கோட்டையே, இயேசுவின் இரத்தமே, என் விடுதலையே, இயேசுவின் இரத்தமே, என்னை கழுவும், என் குடும்பத்தை கழுவும், என் வீட்டை கழுவும், இயேசுவின்
பிலாவின் ரத்தமே என் நோயை சுகமாக்கும். இயேசுவின் முள்முடி ரத்தமே என் சாபங்களை உடைத்துவிடும், என் தருத்தரத்தை எடுத்து போடும். இயேசுவின் கைகளில் ஆணிகளின் ரத்தமே என் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதியும், என் வியாபாரத்தை ஆசீர்வதியும், என் விவசாயத்தை ஆசீர்வதியும், என் தொழிலில் இருக்கிற எல்லா நஷ்டங்களையும் எல்லா தடைகளையும் இயேசுவின் ரத்தமே நீர் கழுவி தூய்மையாக்கும். இயேசுவின் கால்களிலிருந்து வழிந்தோடும் ரத்தமே என் எதிர்காலத்தை, நான் நடந்து போகிற பாதைகளை ஆசீர்வதியும், என் எதிர்காலத்தையும் என் பாதைகளையும் அதன் எல்லா தடைகளையும் நீர் கழுவி தூய்மையாக்கும். தடைகளை எடுத்து போடும். இயேசுவே, இயேசுவின் ரத்தமே என்னை ஆட்கொண்டு நிரப்பும், என்னை அபிஷேகியும். உம்மையே நம்பி இருக்கிறேன். அப்படியே முழந்தால் படியிடுவோம். நற்கருணை ஆண்டவர், இயேசு ஆண்டவராக, இரக்கத்தின் ஆண்டவரா, இயேசு எனக்கு செய்வாரா, இயேசு என்னையை பழி வாங்குதாரு, இயேசு என்னையை கண்டுக்கிடலை, இயேசு என் மேல கோபமா இருக்காரு அப்படின்னு இயேசுவை நினைக்காதீங்க. அவர் இரக்கம் உள்ளவர். உன்னையை தண்டிக்கணும்னு அவர் அன்னைக்கே தண்டிச்சிருப்பாரு. அவர் தன்னையே தண்டிக்க தேவையில்லை. அவர் உன்னை தண்டிக்கிற தெய்வம் அல்ல. தன்னை அழித்து உன் தண்டனையெல்லாம் சுமந்து உனக்கு வாழ்வு கொடுக்கிற இரக்கத்தின் ஆண்டவர். அவரை ஒரு நாளும் சந்தேகப்படாத. ஒரு அப்பாவை பிள்ளை சந்தேகப்பட்ட அப்பா வேதனைப்படுவார். ஒரு பிள்ளை அம்மாவை சந்தேகப்பட்ட அம்மா வேதனைப்படுவா. அதை விட அதிகமான இயேசுவை சந்தேகப்பட்டனா, அதை விட அவருக்கு பெரிய வேதனை ஒன்றும் கிடையாது. இதை விட உன்னை யார் அன்பு செய்வா? உனக்காக உயிரே கொடுத்துருக்கிறான, இன்னும் நீ என்னை சந்தேகப்படுதையா? ஆண்டவர் மீது நம்பிக்கை வைங்க. எல்லா சந்தேகத்தை எடுத்து போடுங்க. உங்க விசுவாசத்துக்கு தடையா இருக்கும். ஆண்டவர் இயேசுட்ட, ஆண்டவரே இந்த இரவில் என்னை நீங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இயேசுதான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு நன்மைகளை செய்ய போகிறார். ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார். இயேசுவே, என்னை நீங்க கூட்டிட்டு வந்திருக்கிறீங்களப்பா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நற்கருணையிலிருந்து வல்லமை இப்போது வெளியேறட்டும். நற்கருணையின் வல்லமை வெளியேறட்டும். அந்த இரத்த போக்குள்ள பெண் உங்களை தொட்ட போது வல்லமை வெளியேறிச்ச, அந்த வல்லமை இப்போது வெளியேறட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய வல்லமை தொடட்டும் ஆண்டவரே. எங்கெல்லாம் தீய ஆவிகள் கட்டப்பட்டு கிடக்கிறதோ அந்த உடல்களை இயேசுவின் வல்லமை தொடட்டும். எங்கெல்லாம் நோய் நொடிகள் இருக்கிறதோ அதெல்லாம் இயேசுவின் வல்லமை இப்ப தொடட்டும். இங்கெல்லாம் சமாதானம் இல்லையோ அங்க இயேசுவின் வல்லமை இப்ப தொடட்டும். நற்கருணையின் வல்லமை தொடட்டும். அவரை நோக்கி கைகளை விரித்து நம்ம செபிப்போம். அவரை நோக்கி செபிப்போம். நம்முடைய எல்லா ஜபங்களையும் ஒப்பு கொடுப்போம். எல்லா ஜபங்களையும் ஒப்பு கொடுப்போம். அவரை நோக்கி செபிப்போம். அவரை நோக்கி கண்ணீரோடு கூப்பிடுவோம். தாவீதின் மகனே என்று கூப்பிட்டு ஆண்டவர் இயேசு திரும்பி பார்த்தார். எல்லாரும் கத்தாத கத்தாதனாங்க, ஆனால் அவன் கத்துனா ஆண்டவர் திரும்பி பார்த்தார். ஏதோ இயேசு உன்னை திரும்பி பார்ப்பார். நீ கூப்பிடும்போது கேட்காம இருக்கிறதுக்கு அவர் காது செவிடா இல்லை. நீ கூப்பிடும்போது உதவி செய்ய முடியாம அவருடைய கைகள் ஒன்றும் குட்டையாகி போகலை. அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். ஆராதனை 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 பாடுவோம். ஆராதனை 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 மீண்டுமாக ஆராதனை 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 யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா பாடுவோம். யெகோவாயிரப்பா யெகோவாயிரப்பா
இயேசுவே சுகம் தருவீராக, நோய்கள் இயேசுவின் பெயரால் சுகம் பெறுவதாக. சுகம் தந்தீரே நல்லாத பிசாசுகள் ஓடி போவதாக. உள்ளத்தோடு ஆராதிப்பேன், மொழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஏசு சொல்லியிருக்கிறார், நான் எபினேசர். எபினேசர்னா என்ன? உனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்யிருக்கிறேன். நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கிற அதுக்கு நான் தான் காரணம். உன் குடும்பம் இருக்குன்னா நான் தான் காரணம். எவ்வளவோ நன்மைகளை செஞ்சுருக்கிறேன். இவ்வளவு செஞ்சேனா இனி உனக்கு செய்யாமல் இருப்பேனா? இயேசுவே ஒன்றும் செய்யலை ஒன்றும் செய்யலைன்னு சொல்லாத. இதுவரைக்கும் நான் தான் செஞ்சுருக்கிறேன். நான் இரக்கம் காட்டுறதுனால நீ உயிரோடையே இருக்க இல்லைனா என்றைக்கோ அழிஞ்சு போயிருப்பேன். இதுவரைக்கும் உன்னை காத்தவன், இனிமேலும் நான் உன்னை காப்பேன். அதுதான் இயேசு சொல்றான், நான் எபினேசர் ஆண்டவர். எபினேசரே எபினேசரே இதுவரையும் உதவியே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசுக்கே ஆராதனை ஆராதனை மீண்டுமாக ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவேன் இயேசுவையே இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 வீடுமாக ஆராதனை 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 எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையால், ரத்தத்தின் வல்லமையால், இயேசுவின் வார்த்தையின் வல்லமையால், இயேசுவின் வார்த்தையின் வல்லமையால், இயேசுவின் சிலுவையின் வல்லமையால், இயேசுவின் சிலுவையின் வல்லமையால், எனக்குள் இருக்கிற எல்லா நோய்களும் இப்போதே சுகமாவதாக, இப்போதே சுகமாவதாக, இப்போதே சுகமாவதாக, இப்போதே சுகமாவதாக, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையால், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையால், இயேசுவின் வார்த்தையின் வல்லமையால், இயேசுவின் வார்த்தையின் வல்லமையால், இயேசுவின் பெயரின் வல்லமையால், இயேசுவின் பெயரின் வல்லமையால், இயேசுவின் சிலுவையின் வல்லமையால், இயேசுவின் சிலுவையின் வல்லமையால், எனக்குள் இருக்கிற எனக்குள் இருக்கிற பொல்லாத பிசாசே, பொல்லாத பிசாசே, போ வெளியே, போ வெளியே, இயேசுவின் ரத்தம் என் வீட்டின் மீது ஊற்றப்படுவதாக. என் வீட்டுக்குள் இருக்கிற எல்லா தீமைகளும், எல்லா சூழ்ச்சிகளும் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையால் இப்போதே வெளியேறுவதாக. இயேசு ஆண்டவர் பொல்லாத பிசாசை தன் காலால் மிதிப்பாராக. மிக்கேல் அதிதூதர், என் மேல் இருக்கிற எல்லா பிசாசின் எல்லா சூழ்ச்சிகளையும் வெட்டி வீழ்த்துவாராக. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி.
அன்னை மரியே, அன்னை மரியே, என் அன்பு தாயே, என் அன்பு தாயே, என்னையும் என் வாழ்வையும், என் வாழ்வையும், என் குடும்பத்தையும், என் குடும்பத்தையும், என் உழைப்பு தொழிலையும், என் உழைப்பு தொழிலையும், உம்முடைய உம்முடைய மாசற்ற மாசற்ற திரு இருதயத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன். அம்மா மாதாவே, அம்மா மாதாவே, நான் முழுவதும், நான் முழுவதும் உமக்கே சொந்தம். உமக்கே சொந்தம். இயேசுவை வளர்த்த, இயேசுவை வளர்த்த என் அன்பு தாயே, என்னையும் உம்முடைய உம்முடைய அன்பு பிள்ளையாக வளர்த்தருளும். அன்பு பிள்ளையாக வளர்த்தருளும். திரு குடும்பத்தின் தாயே, திரு குடும்பத்தின் தாயே, என் குடும்பத்தையே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தையே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்துக்காக மன்றாடும். என் குடும்பத்துக்காக மன்றாடும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அருளறிந்த மரியே வாழ்க. புனித மரியே, இறைவனை தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பினிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனித நீரனை அறிய சுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகிறேன்.